ஹாய் மக்களே, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை பார்க்கலான் இருக்கோம். பிக் மை கரியர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து ஒரு கரியர் அசஸ்மெண்ட் வெப்சைட். நீங்கள் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் ஒரு உங்களோட கரியர் அசஸ்மெண்ட் எடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணால் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து சக்சீட் ஆகலாம் அப்படின்னு, ஐ மீன் உங்கள் படிப்பில் வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து படித்து அது சம்மந்தமான வேலைகளுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களைய பற்றி உங்களுக்கே தெரியாத விஷயங்கள் இருக்கும், அது இந்த டெஸ்ட் மூலியமா உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரலாம். அதை வச்சு நீங்கள் உங்களோட கோர்ஸை வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ 12th முடித்தவங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு வெப்சைட், ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மீதி ஆட்களுக்கு வந்து இப்போ வந்து என்னையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, நான் வந்து பிஜியே முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து இந்த வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போ வரையும் படித்த விஷயம்லாம் ஓகேவா, உண்மையாலே நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக தான் படிச்சிருக்கேன், எந்த கம்பல்சன்லையும் படிக்கலை. ஸோ நமக்கு அது ஒத்து போதா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன். அந்த டெஸ்ட்டை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பொதுவாக என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மீடியா வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால தான் நம்ம யூடியூபே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு வெப்சைட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்று ஒன்று ஒத்து போகிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்கிறான், மீடியான்னு சொல்கிறான் அப்படின்னு யாரும் யோசிக்க வேணாம். இதில் நம்ம பண்ணுற விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்று ஒன்று ஒத்து போகிற மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோ முடிக்கும் போது நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த பிக் மை கரியர் வெப்சைட்டுக்குள்ளார போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 99 ரூபா பேமெண்ட் கேட்குறாங்க, அதை வந்து பே பண்ண போகிறோம். இந்த 99 ரூபா பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் 9th ஆஃப் ஆகஸ்ட் ஷூட் பண்ணுறேன், இன்றைக்கோட இந்த ஆஃபர் முடியுது. ஸோ வந்து எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, என்னடா என்ன ஆஃபர் முடிகிறப்போ வந்து இந்த வீடியோ போடுறோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம நம்பலாம், ஒருவேளை இந்த வெப்சைட்டுக்கு இன்னும் ஸ்பான்சர்ஸ் கிடச்சாங்க அப்படின்னா வந்து அவங்க மேற்கொண்டு இந்த 99 ரூபாய்க்கு இதை தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இதோட ஆக்சுவல் ப்ரைசிங் இந்த வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்கிறது 499 ரூபா. அது இல்லாமல் இன்னொரு பிளான் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் அந்த கரியர் அசஸ்மெண்ட் கோர்ஸ் எடுக்கும்போது அதை கம்ப்ளீட்டாக வந்து நான் இங்கிலீஷில் எடுக்கலான் இருக்கேன். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் எடுக்கலாம். நான் வந்து இங்கிலீஷில் எடுக்கலான் இருக்கேன். யாரும் வந்து ஏன் நீ தமிழில் எடுக்க மாட்டேன் தப்பான்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு கரியரில் பர்சியூவாகி போயிட்டு இருக்கும்போது பெரும்பாலாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ், ப்ளஸ் நீங்கள் காலேஜே சேர போகிறீங்க அப்படின்னா உங்களோட மீடியம் ஆஃப் லேர்னிங் வந்து இங்கிலீஷாக தான் இருக்க போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் எடுங்க. இல்லை எனக்கு இங்கிலீஷில் ரீட் பண்ண வராது, நான் வந்து ரொம்ப இங்கிலீஷில் வீக் அப்படிங்கிற ஆள்கள் தமிழில் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் வந்து ப்ரோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். பிக் மை கரியர் வெப்சைட்டில் எடுக்க போகிற இந்த கரியர் அசஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம காட்ட போகிறனால நீளமாக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ வந்து அதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கீழே சாப்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் இந்த வீடியோவை நிறைய பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த வீடியோவோட அந்த டியூரேஷன் அந்த ரன் பாரை பார்த்தீங்கனாவே அதிலே பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ டைரெக்டாக அந்த இடத்துக்கு கூட ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கண்டிப்பாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த இடம் நீங்கள் மோர் ஃபோக்கஸ்டாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கூட பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இனிமேல் காலேஜில் சேர போல உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த சைட்டில் இருக்கோம். இந்த சைட்டில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அபவுட், வீடியோ, கரியர் லைப்ரரி, அதுக்கப்புறமா அவர் ப்ரைசிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அவர் ப்ரைசிங்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறோம். அவர் ப்ரைசிங்குள்ளே ஃபஸ்ட்டு போனோன்னா சாய்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஆஃபர் 99 ரூபாய்க்கு தர்றது. இந்த அட்வான்ஸ்னு ஒரு பிளான் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பிளானை வந்து நமக்கு 99 ரூபாய்க்கு தர போகிறாங்க. ஸோ அது இல்லாமல் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது, ஃப்ரீ பிளான் ஒன்று இருக்குது. இந்த ஃப்ரீ பிளான் மூலியமாக நீங்கள் லிமிட்டட் கரியர் அசஸ்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து உங்களோட ஓரியன்டேஷன் மட்டும் அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு அசஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பேசிக்காக இருக்கும். நான் அதையும் எடுத்து பார்த்துட்டேன். ஸோ அது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ வந்து அதனால தான் நம்ம வந்து இப்போ அட்வான்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது ரீசன். ப்ளஸ் இந்த வீடியோ பண்ணுறது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால வீடியோவை அப்படியே ஷூட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிற பிளான் அட்வான்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அட்வான்ஸே எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த கோர்ஸ் அசஸ்மெண்ட் எடுத்தது முடித்தோன்னே இந்த அசஸ்மெண்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து யாராவது பர்சனலாக ஏதாவது கைட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வந்து ஒரு ப்ரைவேட் செஷனும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்காக இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள்,
2000 ரூபாய் அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணி வராங்க. ஸோ இது வந்து ரொம்ப யாராவது பர்சனலாக ஒரு மீட்டிங் செஷன் மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் எடுங்க. மோஸ்ட்லி வந்து என்னை கேட்டால் அட்வான்ஸே போகலாம், அட்வான்ஸ் பிளான் தான் இவங்க பாப்புலரைஸும் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து சைனப் பண்ண போகிறோம். எடுத்தோடனே சைனப் கிளிக் பண்ணிக்கோங்க. சைனப் வித் கூகுள் இருக்குது, கண்டிப்பாக ஜிமெயில் வச்சு நீங்கள் சைனப் பண்ணலாம். ஸோ நான் ஜிமெயில் ஆப்ஷன்லேயே போகிறேன். ஜிமெயில் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும், நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து கேட்குது. 12th ஸ்டூடெண்ட், 10th ஸ்டூடெண்ட், 8th ஸ்டூடெண்ட், 11th, டிப்ளமோ, ஐடி இன்ஜினியரிங், நீங்கள் எல்லாமே எடுக்கலாம். நான் வந்து பிஜியே படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறனால அதர்ஸில் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜெண்டர் மேல், அதுக்கப்புறம் சிட்டி, நான் வந்து சென்னை போட்டுறேன். சென்னை போட்டேன். ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் ஆகிடுச்சு. ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஏன்னா நீங்கள் வேறு யாரும் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஓடிபி சென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓடிபி போட்டுக்கோங்க. ஓடிபி போட்டு ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதான் நம்மளுடைய டேஷ்போர்ட். இங்கே வந்து கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது. நம்ம கெரியர் அசஸ்மெண்ட் இப்போ டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரீ பிளான் இருக்குது இல்லையா, ஓரியன்டேஷன் மட்டும் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிளானுக்கு போயிடும். ஸோ வந்து நம்ம இந்த பிளானை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு வைக்கிறேன். மை பர்ச்சேசஸ் போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நம்ம பர்ச்சேசஸில் இல்லை. ஸோ இப்போது ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம பேர் கீழே அப்கிரேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்கிரேட் போகிறேன். போயிட்டு இப்போ வந்து நம்ம இந்த அட்வான்ஸ் பிளான் எடுக்க போகிறோம். ஸோ அப்கிரேட் இப்போ வந்து அட்வான்ஸ் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 589 ரூபா காட்டுறாங்க உங்களோட நார்மல் ப்ரைஸ். இப்போ வந்து நம்ம சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். இந்த சாய்ராம் அப்படிங்கிறவங்க ஒரு காலேஜ் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த ப்ரைஸில் இருக்குது. அப்ளை பண்ணோன்னே இப்போ வந்து 117 ரூபாய்க்கு வந்துருச்சு. 99 ரூபாங்கிறது ப்ராடக்ட் ப்ரைஸு, அது இல்லாமல் ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு ஒரு 117 ரூபா அப்படின்னு வருது. ஸோ நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ணுறோம். ப்ரொசீட் பண்ணோன்னே உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட் வேலெட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து யூபிஐயே போயிடலான் இருக்கேன். யூபிஐ போயிட்டு உங்களோட யூபிஐ என்னவோ அது உங்கள் எந்த பேமெண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட கன்வீனியன்ட் அது. ஸோ இப்போ வந்து நான் பே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளான் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல கரண்ட் பிளான் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அசஸ்மெண்ட் எடுக்க போகிறோம். மை டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் மை அசஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது இது வந்து 4 கேட்டகரியாக இவங்க பிரிச்சிருக்காங்க. ஓரியன்டேஷன், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட், பர்சனாலிட்டி, ஆப்டிடியூட் அப்படின்னு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கிலீஷில் தமிழில் போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே போகிறோம். ஸோ வந்து வீடியோ இவங்க இந்த ஓரியன்டேஷன் எதுக்கு அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸோ வந்து நான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து, டியூரிங் த சம்மர் ஹாலிடே விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒன் யூ வாண்ட் டு டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் சூஸ் பண்ண போகிற ஆப்ஷன்ஸ் வந்து மீட்டிங் மோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஸ்பெண்ட் டைம் ஆன் இன்டர்நெட் அண்ட் லேர்ன் நியூ திங்ஸ்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்த க்வெஸ்சன், யுவர் டீச்சர் ஆஸ்க் யுவர் டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டு கம் அப் வித் அ சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஐடியா, விச் ஒன் வுட் யூ டூ? நம்ம டீச்சர் வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஐடியா வந்து கொண்டு வர சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்வெஸ்சன். கோஆர்டினேட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்ஷுர் டு கெட் அ குட் ஐடியா ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌஸ் ஆன் இன்டர்நெட் அண்ட் ஃபைண்ட் ஐடியாஸ் ஃபார் ப்ராஜெக்ட், டாக் டு யுவர் ஃப்ரெண்ட் சீனியர், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ரெண்டாவது ஆப்ஷன், அகைன் நம்ம வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். யூ ஆர் கோயிங் டு அ வில்லேஜ் ஃபார் என்எஸ்எஸ் கேம்ப், விச் ரோல் வுட் யூ டேக் அப்? நீங்கள் என்எஸ்எஸ் கேம்ப்லாம் உங்களுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. ஸோ அங்கே போனால் நீங்கள் என்ன ரோல் எடுத்துக்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து டூ சோசியல் ஒர்க் அண்ட் ஹெல்ப் பீப்புள் அதை கொடுத்துறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனி யூ வுட் லைக் டு ஒர்க் வித் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஒரு க்வெஸ்சன். எ ஒர்க் என்விரான்மெண்ட் வேர் யூ ஹாவ் டு ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம், எ ஒர்க் என்விரான்மெண்ட் வேர் யூ ஹாவ் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மேனேஜ் பீப்புள், எ ஒர்க் என்விரான்மெண்ட் வேர் யூ கேன் இன்ட்ராக்ட் வித் மோர் பீப்புள், எ ஒர்க் என்விரான்மெண்ட் தட் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம். எனக்கு வந்து தேர்ட் ஒன், இன்ட்ராக்ட் வித் மோர் பீப்புள், அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் தான் பிடிக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். யூ ஆர் ஜாயினிங் அ நியூ ஸ்கூல், வாட் யூ வுட் லைக் டு டூ இன் ஃபர்ஸ்ட் வீக்? ட்ரை டு கலெக்ட் டேட்டா ஆன் டீச்சர்ஸ்,
understanding the function and structure of school, make a creative item and so talk to students and make more friends. So mostly எல்லாருமே அதான் பண்ணுவோம் ஸ்கூல்ல. ஸோ நாலாவது இது எனக்கும் ஒத்து போது கிளிக் பண்ணுறேன். யுவர் டீச்சர் ஆஸ்க் யூ டு டேக் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரோல்ஸ் இன் ஆனுவல் டே ஃபங்க்ஷன், விச் ஒன் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன மாதிரியான பொறுப்பெடுத்துக்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்கெடியூலிங் ஈவெண்ட், இன்வைட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த ஈவெண்ட், டூ பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜ், ரிசர்ச் அண்ட் கலெக்ட் டேட்டா. ஸ்கெடியூலிங் அண்ட் மேனேஜிங் ஈவெண்ட் நான் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி ஸ்கூலில். ஸோ அதனால் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். If you want to make a short film, which one of the following you would like to choose? அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் இது பண்ணால் கீழே இருக்க எந்த டாப்பிக்கில் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஃபைண்ட் த ரைட் ஆக்டர் சினிமாட்டோகிராஃபர், லேட்டஸ்ட் கேமரா டெக்னாலஜி டு மேக் மூவி, ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட், கிரியேட்டிவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரொசீட் பண்ணுறேன். Which of the following activities you would prefer to take during the weekends? Do painting, go out with friends, organizing, spend time with gadget phones, right? Most of all, நாலாவது option. Phone use பண்ணுறது, computer use பண்ணுறது, அந்த மாதிரியான option click பண்ணுறேன். You are going to a gift shop. Which of the following game would you purchase? So, building blocks, carom board, puzzle, sudoku, business game. நான் பிஸ்னஸ் கேம் மோஸ்ட்லி விளாண்டதில்லை, அதே மாதிரி நான் மற்ற கேம்ஸும் அந்தளவுக்கு விளாண்டதில்லை. ஸோ பிஸ்னஸ் கேம் தான் நான் கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி கிஃப்ட் ஷாப்புக்கு போய் ஒரு கேம் வாங்குறது அப்படின்னா, யூ ஹாவ் டு ஆர்கனைஸ் அ டூர் இன் யுவர் ஸ்கூல், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் யூ டூ? கம் அப் வித் அ நியூ ஐடியா அண்ட் ஆர்கனைஸ் த டூர், ரீட் ப்ரௌஸ் ஆன் இன்டர்நெட், லுக் ஆன். இதில் வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு அந்த மாதிரி தான் நம்ம வந்து டூர் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ அது அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளப் வுட் யூ லைக் டு ஜாயின் இன் யுவர் ஸ்கூல்? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஆர்ட்ஸ், சோசியல் ஒர்க் கிளப். சயின்ஸ், ஓகே, அதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு நம்பி சேருவோம் இல்லையா, சயின்ஸ் க்ளூ சயின்ஸ் கிளப்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். யுவர் மம் இஸ் நாட் அட் ஹோம், யூஆர் யூ இன்வைட்டட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லன்ச் பட் யூ டோன்ட் நோ டு குக். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் யூ டூ? ஃபார் டீம் மேனேஜர் ஆஸ்க் மை ஃப்ரெண்ட்ஸ் டு குக் ஃபுல் ப்ளவுஸ் குக்கிங். மோஸ்ட்லி இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எதாவது வீடியோ பார்த்தான் ட்ரை பண்ணுவோம் ஒரு பேச்சுலர் ரூமில். ஸோ அந்த மாதிரி நான் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த க்வெஸ்சன் வெயிட் பண்ண. யுவர் ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டி, யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வாண்ட் டு கிவ் அ சர்ப்ரைஸ் பார்ட்டி டு ஹிம், விச் ரோல் டூ யூ ப்ரிஃபர் டு பிளே? காலார் மீட் ஆர் கால் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்வைட் தெம் டு பார்ட்டி, பிளான் த பட்ஜெட் ஃபார் the party and execute within it. Meet or call your friends and invite them to party, plan budget for the party, execute it within the budget, prepare a required list item for party, prepare, meet your friends on the idu first one vandu na click pandren. So adutha, which one do you like to do most? Coming up with new ideas, spend time with people, spend time with gadget, time on managing or supervising others, coming up with a new idea, select பண்ணுறேன். Which of the following role do you want to take up in your cricket team? நமக்கு கிரிக்கெட்டே பெருசாக பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. இன்வைட் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி அஸ் ஆடியன்ஸ், டிசைன் டீம், ரிசர்ச் அண்ட் டீம் கேப்டன் வாய்ப்பே இல்லை. சரி, நம்ம வந்து டிசைன் டீஷர்ட் ஃபார் டீம் அப்படி போடுவோம், ஏன்னா அது கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஓரியன்டேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் த க்வெஸ்சினர். ஸோ அட்மின் லெவல், க்ரியேட்டிவ் லெவல், பீப்புள், இன்ஃபர்மேட்டிவ், இது எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ கண்டினியூ மை நெக்ஸ்ட் டெக்ஸ்ட். இது வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுக்குறான் இதையும். ஸோ ஸ்டார்ட். இப்போது இது எனக்கு தெரிஞ்சு ஓரியன்டேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் அசஸ்மெண்ட்டு ஒரு தடவை நான் வந்து பார்த்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரியன்டேஷனோட ரிசல்ட். இந்த ரிசல்ட் வந்து இப்போ நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஓரியன்டேஷன் ரிசல்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ அடுத்தடுத்த டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அடுத்து இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட், அதுக்கப்புறமா பர்சனாலிட்டி, அதுக்கப்புறமா ஆப்டிடியூட், இந்த இதுவும் மிச்சம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் எடுக்கிறோம், இங்கிலீஷ் ஸ்டார்ட் கொடுக்குறோம்.
ஐ லைக் குக்கிங் அண்ட் ஐ வாண்ட் டு பிகம் அ ப்ரொஃபஷனல் குக் டிஸ்அக்ரி ஐ வாண்ட் டு பிகம் அ சயின்டிஸ்ட் அண்ட் ஒர்க் ஆன் சயின்டிஃபிக் டிஸ்கவரி இன்வென்ஷன் இதுவும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ டிஸ்அக்ரி கொடுத்துட்டோம் ஸோ நம்ம பேசிக்காக நம்மளோட இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஐ வுட் லைக் டு ஆல்வேஸ் கீப் அ ட்ராக் ஆன் மை டெய்லி எக்ஸ்பென்ஸ் இன் நோட் புக் ஸோ இது நான் ட்ராக் பண்ணுறதில்ல ஸோ டிஸ்அக்ரின்னு கொடுத்துட்டேன் ஐ எம் அ டாக்கட்டிவ் பர்சன் ஐ வுட் லைக் டு நியூ பீப்புள் ஆன் டெய்லி பேசிஸ் அண்ட் டாக் டு தெம் இது ஓரளவுக்கு ஒத்து போகுது ஸோ அக்ரி கொடுப்போம் ஐ கேன் குவிட் அ ஹைலி பெய்ட் ஜாப் டு ஸ்டார்ட் மை ஓன் பிஸ்னஸ் கண்டிப்பாக அந்தளவுக்கு பணம் இருக்குன்னா பண்ணலாம் இருந்தாலும் வந்து நான் ரொம்ப உண்மையாக சொன்னால் ஓரளவுக்கு பிஸ்னஸை கொஞ்சம் ஐடியாவை அந்த ஐடியாவெலாம் வந்து கொஞ்ச நாள் தள்ளி வைப்போம் மொதல் காசு நிறைய சம்பாதிப்போம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஸோ டிஸ்அக்ரி ஐ வுட் லைக் டு பர்சியூ அ கரியர் இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படி ஒரு ஆசை இப்போ இருக்குது ஆனால் வந்து நம்ம அதை பண்ணலை ஏன்னா நான் பிஜி வரையும் படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் இந்த பேக்ரவுண்டில் இல்லை ஸோ வந்து டிஸ்அக்ரி ஐ லைக் டு ப்ளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு டிசைன் டெவலப் கேம் லைக் பப்ஜி அப்படி ஒரு ஆசை சுத்தமாக கிடையாது ஸோ டிஸ்அக்ரி ஐ கேன் கம் அப் வித் க்ரியேட்டிவ் மார்க்கெட்டிங் ஐடியா தட் அட்ராக்ட்ஸ் த கஸ்டமர் டு செல் ப்ராடக்ட் ஸோ நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கும்போதே சொல்லியிருந்தேன் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு வெப்சைட் மாதிரி நான் பண்ணணும்னு சொல்லி ஸோ அதனால் அக்ரி ஒர்க்கிங் ஃபார் அன் ஐடி கம்பெனி ஆல்வேஸ் ஃபேசினேட்டிங் மீ அந்தளவுக்கு ஃபேசினேட் பண்ணல ஆனால் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கல்ச்சர் கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா ஸோ அக்ரி கொடுக்கலாம் ஐ எம் ஆல்வேஸ் ஃபேசினேட்டட் டு லேர்ன் அபவுட் ஃப்ளைட்ஸ் அண்ட் வாண்ட் டு பிகம் ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் ஃபேசினேட் அபவுட் ஃப்ளைட் தான் ஆனால் வந்து ஏரோஸ்பேஸில் போகணுமா அப்படின்னு தோணலை ஸோ டிஸ்அக்ரி ஐ வாண்ட் டு ரிசர்ச் அண்ட் கேதர் எவிடன்ஸ் ஆன் கிரிமினல் கேசஸ் அண்ட் எனி இதுவும் நம்ம டிஸ்அக்ரி தான் கண்டிப்பாக I love to take photo edit it using professional photo editing software like Photoshop. இல்ல ஃபோட்டோஸ் எடுப்போம் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு இதை ப்ராசஸ் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் பண்ணுறது இல்லை ஐ லைக் டு எக்ஸ்ப்ளோர் லேர்ன் அபவுட் அவர் ஆன்சியன் ட்ரெடிஷன் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அக்ரி ஐ லவ் டு சிங் டான்ஸ் ஆக்ட் இன் ஸ்கூல் ட்ராமா வாய்ப்பே இல்லை ஐ லைக் டு கிரியேட் மை ஓன் வீடியோஸ் எடிட் கம்ப்யூட்டரைஸ் எஃபெக்ட் ஓகே இது வந்து நம்மளோட யூடியூப் விஷயம்னாலே இது கண்டிப்பாக ஆட் ஆயிரும் ஸோ இது கண்டிப்பாக அக்ரி கொடுத்துடலாம் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பிகம் அ ஷிப் கேப்டன் இல்லை ஸோ இது வரைக்கும் இந்த டெஸ்ட் எடுத்ததில் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா கம்ப்ளீட்டாக ஒரு எஜ்ஜிலேருந்து இன்னொரு எஜ்ஜுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஸோ எதுவும் மிஸ் பண்ணிடாது அப்படிங்கிறது இந்த இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு தெரியுது ஐ லவ் ஃபுட் அண்ட் ஐ வுட் லவ் டு கெட் அ ஜாப் இன் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இல்லை டிஸ்அக்ரி ஸோ மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரியுமே இந்த க்வெஸ்டினாகவே வந்துடுதுன்னு நினைக்கிறேன் ஐ எம் ஃபேசினேட்டட் டு கிரியேட் மீம்ஸ் அண்ட் என்ஜாய் சீயிங் தம் இல்லை மீம்ஸில் அந்தளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஐ வாண்ட் டு பிகம் ISIFS ஸோ இது ஒரு க்வெஸ்டினே நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது யோசிச்சும் போல் கவர்மெண்ட் வேலையில் விருப்பம் இல்லை ஸோ அக்ரி டிஸ்அக்ரி ஐ லைக் டு செக் அண்ட் டூ அ டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் ஆன் மிஸ்டேக்ஸ் டன் பை அதர்ஸ் அந்தளவுக்கு யாருடைய தவறுகளையும் கிண்டி கிளறுவதில்லை ஸோ டிஸ்அக்ரி இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை பேசிக்காகவே ஐ வாண்ட் டு டெவலப் மை ஓன் ப்ராடக்ட் அண்ட் செல் இட் டு த கஸ்டமர் நான் இதை ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன் ஸோ அக்ரி I like to welcome guests and make them comfortable and I want to have a career related to tourism. இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இது அகைன் வந்து ஓரளவுக்கு நமக்கு ரிலேட்டபுளாக இருக்குது இருந்தாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ டிஸ்அக்ரி ஐ ப்ரிஃபர் அ ஜாப் செக்யூரிட்டி ஆஃபர்டு பை கவர்மெண்ட் ஜாப்ஸ் இல்லை வாய்ப்பே இல்லை ஸோ டிஸ்அக்ரி எனக்கு அந்த ஈடுபாடே கிடையாது அரசு வேலையில் I look for health tips in online magazine frequently maintain my body in health condition. நம்ம பாடி தான் ரொம்ப மோசமாக கிடக்கு ஸோ அந்தளவுக்கு ஹெல்த் டிப்ஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல ஐ வாண்ட் டு பிகம் ஆர்காலஜிஸ்ட் இல்லை டிஸ்அக்ரி என்ன எல்லாத்துக்குமே நம்ம டிஸ்அக்ரின்னு கொடுத்துட்ருக்கோம் இல்லை நம்ம கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஒன்று ரெண்டில் தான் இருக்கும் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் எல்லாருமே நீங்கள் இந்த டெஸ்ட் எடுத்துக்கும் போது டிஸ்அக்ரி தான் நிறையா கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன்
I like to learn or play any musical instrument and want to be a professional musician. Illa. Disagree. I would like to motivate and train people in any sport. Illa. Disagree. I always wanted to work in a bank as a banker. Illa. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்த உலகத்தில் இருக்க எல்லா இண்டஸ்ட்ரியுமே கவர் பண்ணிட போகுது. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக எடுத்துரும். ஸோ இதை வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் எல்லாருமே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ எக்ஸசைஸ் ஆர் ஒர்க் அவுட் ரெகுலர்லி அண்ட் ஈட் ஹெல்த்தி ஃபுட் மெயின்டைன். இல்லை அப்படி வந்து நடக்காது. நம்ம வந்து மேக்ஸிமம் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான சுச்சுவேஷன். ஐ லைக் டு டூ சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஆன் மை ஓன். இல்லை அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. டிஸ்அக்ரி. I would like to serve our nation's safety. இது வந்து something like military அந்த மாதிரி போலீஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ வந்து disagree. I would like to implement new technologies in farming and take new technology. ஓகே, ஆனால் farming agriculture side interest இல்லை. ஸோ disagree. I would like to explore the area of marine biology. இல்லை disagree. I like to start my own business, manage team and be my own boss. இதுக்கான ஆசைகள்லாம் இருக்குது. ஸோ அக்ரி. ஐ வாண்ட் டு பிகம் அ மேத்தமெட்டிஷியன். டிஸ்அக்ரி. ஐ எம் ஆல்வேஸ் கான்சியஸ் ஆன் ஹவு மச் கலோரிஸ் ஐ டேக் ஆன் எவ்ரி மீல். கணக்கே கிடையாது. டிஸ்அக்ரி. ஐ லைக் டு கிராஃப்ட் அண்ட் கிரியேட் திங்ஸ் ஃப்ரம் மெட்டீரியல்ஸ் அரவுண்ட் மீ. அந்தளவுக்கு நம்ம இது கிராஃப்ட் பண்ணுற மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஐ வாஸ் அமேஸ்டு டு சி ஃபியூ டிவி பிரிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் வாண்ட் டு க்ரியேட் நியூ ஆட்ஸ் ஆன் மை ஓன். இந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அக்ரி. ஐ லைக் டு ப்ளே போர்ட் கேம்ஸ் லைக் பிஸ்னஸ், கேரம். இந்த மாதிரியான கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக கொஞ்சம் ஐக்யூ பவர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான கேம்ஸ் சொல்கிற பிடிக்கும். ஸோ அக்ரி. I have repaired a fan light in my house on my own and would love to explore how electricity works. Illa. Disagree. I enjoy knowing what's TV, inside TV, fridge, mobile and computer. கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கழட்டி ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு நம்ம டிஸ்அக்ரியாக கொடுத்துருவோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா இல்லை. டிஃபென்ஸ் ஜாப்ஸ் ஆல்வேஸ் ஃபேஷனேட்ஸ் மீ. இது அகைன் அந்த மிலிட்ரி அந்த ஜாப் மாதிரி தான். டிஸ்அக்ரி. I am interested in learning various types of art like illa indha mariye illa. So disagree. Sila questions la vandha enak eppadi feel aagudhuna ketadave vera mari frame panni ketirukanga. Maybe nammale patti marubadiyum oru thara cross check panikira mari irukalam. I like to become an instructor and teach tough concepts easily to my subordinates. Indha mariyana vishayangal na pannirken. So agree. I like to grow my own food business and I am very interested in agriculture. Illa. Disagree. I would like to build a software that helps many people and businesses. இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதுக்காக அக்ரி கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து யாருமே என்னை ஒரு சாஃப்ட்வேர் பேக்ரவுண்ட் இருக்காள்னு நினச்சிருவானா. ஸோ கம்ப்ளீட்டாக வேறு பேக்ரவுண்ட் தான். ஐ வுட் லைக் டு லேர்ன் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ். இல்லை. டிஸ்அக்ரி. I always imagine myself to be a teacher in future. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ டிஸ்அக்ரி. நம்ம யூடியூப்பில் டீச் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வேறு, ஆன்லைனில் வீடியோ மூலயமா. ஆனால் இவங்க டீச்சர்னே கேட்டிருக்காங்க. ஐ ரெகுலர்லி ஃபாலோ த கரண்ட் ஃபேஷன் ட்ரெண்ட் அண்ட் ஹாப்பி டு ட்ரை இட் ஆன் மை செல்ஃப். வாய்ப்பே இல்லை. நம்ம கரண்ட்டுக்கும் நமக்கும் ஒத்தே போகாது. ஸோ டிஸ்அக்ரி. ஐ லவ் டு ரைட் நாவல் போயம் அண்ட் வாண்ட் டு பிகம் அ ப்ரொஃபஷ்னல். இப்படியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் இன்னும் அதை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸோ டிஸ்அக்ரி கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். இன் ஸ்கூல் ஐ ஹாவ் வாலண்டியர் ஃபார் சோசியல். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய தொண்டுகள் ஆற்றிருக்கோம். அதனால் அக்ரி. லேர்னிங் அபவுட் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இது நம்ம மண்டையில் ஏறதுக்கு சிரமமாக தான் இருந்திருக்கு ஸ்கூல்லே. ஸோ டிஸ்அக்ரி கொடுக்குறேன். ஐ டோன்ட் மைண்ட் டு get on ground and protest against an illegal activities that happens. இது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, என்ஜாய் பண்ணிங்கிறத விட ஒரு நல்ல காசுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இது அக்ரி கொடுக்கலாம். ஸோ அந்த வகையில் நான் அக்ரி கொடுக்குறேன். ஐ வுட் லவ் டு பிகம் அ ப்ரொஃபஷ்னல் டான்சர். டிஸ்அக்ரி.
ஐம் ஆல்வேஸ் பங்க்சுவல் அண்ட் டூ மை ஹோம் ஒர்க் ஆன் டைம். வாய்ப்பே இல்லை, அடி வெளுவாங்குவோம் ஸ்கூலில் போய் ஹோம் ஒர்க் பண்ணாமல். ஸோ டிஸ்அக்ரி. ஐ ஹவ் பீன் அப்ரிஷியேட்டட் பை மை ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஃபார் டூயிங் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அண்ட் க்ரியேட்டிவ்லி. நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோமா க்ரியேட்டிவாக பண்ணுறோமானே மொதல் நமக்கு டவுட்டு. ஆனால் இன்னும் நம்ம யாரும் அந்தளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணலை. ஸோ டிஸ்அக்ரி. ஐ என்ஜாய் ரீடிசைன் அண்ட் டெவலப் சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட் ஆர் டிவைஸ் ஃபார் டெய்லி யூஸ். நோ, டிஸ்அக்ரி. ஐ ஹவ் ஆர்கனைஸ்ட் கேம்பெயின் ஆக்டிவிட்டீஸ் ஈவன். இது நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அக்ரி. டு நோ மோர் அபவுட் மெடிசன் தட் வி டேக் டெய்லி ஆல்வேஸ் ஃபேஷினேட் மீ. இல்லை, மாத்திரையே அந்தளவுக்கு சாப்பிட்றது கிடையாது எந்த ஒரு மெடிசனுமே. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டடிங் எக்கனாமிக் பாலிசிஸ். இல்லை, ஐ வாண்ட் மை ஜாப் ஒன்லி டு பிட்வீன் 9 to 5. கண்டிப்பாக அப்படி எதிர்பார்க்க முடியாது இனி வர காலங்களில். ஸோ டிஸ்அக்ரி. ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ரிசர்ச் ஆன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். நோ, டிஸ்அக்ரி. ஐ லைக் டு டிசைன் மை ஓன் கிளாத் அக்சசரிஸ் ஆன் மை ஓன். டிஸ்அக்ரி. ஐ லைக் த ஜாப் ஆஃப் ப்ரிட்டெண்டிங் த ஃபியூச்சர் யூஸிங் மேத்தமெட்டிக்ஸ். இந்த மாதிரியான ஒரு வேலை இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம எந்த எஃபர்ட்டும் போடல. ஸோ டிஸ்அக்ரினே கொடுக்கலாம். ஐ ஹாவ் வெரி ஸ்ட்ராங் டிபேட்டிங் ஸ்கில். ஐ கேன் டிஃபெண்ட் மை பாயிண்ட் டு அதர்ஸ் ஈஸிலி. இது வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு அறிவு தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு நினச்சிருக்கேன். அக்ரி, அது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்னும் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலை. ஐ என்ஜாய் த ஜாப் ஆஃப் கைடிங் அதர் அண்ட் ஐ லவ் டு டேக் இட் அஸ் மை ஓன் ஃபுல் டைம் ஜாப். இல்லை, நோ. எல்லாருமே அவங்கவுங்களோட கைடன்ஸ் அவங்கவுங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் பெறுவாங்க. ஸோ நம்ம அதை பற்றி கைட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஐ லவ் டு அப்படின்னா நீ எதுக்கு கரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுக்கிற அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸு. இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உங்கள் ஸ்டாண்டர்னவோ அதை பற்றி தான் நீங்கள் போக போகிறீங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் ஓரளவுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு ரீசெக்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த டெஸ்ட் எடுக்கலாம் யாருமே. ஐ லவ் டு ப்ளே அவுட்டோர் கேம்ஸ் லைக் கிரிக்கெட், ஹாக்கி, கொக்கோ. நோ, அஸ் அ கெரியரெலாம் ஸ்போர்ட்ஸ் எடுக்க ஐடியாவே கிடையாது. ஐ லைக் டு பிளான் மை டயட் சார்ட் வித் ஹெல்த்தி ஃபுட் ஃபார். இல்லை, இந்த ஃபுட்டு சம்மந்தமாக இது இந்த ப்ராப்பரான ஃபுட்டு ஹெல்த்தி டிப்ஸு இது சம்மந்தமாக எது வந்தாலும் டிஸ்அக்ரி தான். ஐ வுட் லைக் டு டெவலப் மெடிசன் லைக் வைரஸ், கொரோனா வைரஸ்டாஸ். ஓகே, இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அக்ரி போட்டோன்னா நம்ம மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு பிடிச்சிருவாங்க போட்டிருக்கு. ஐ வுட் லைக் டு பிகம் அ பர்சன் ஹூ மேக்ஸ் சில்ட்ரன் லேர்ன் இன் ஈஸியர் வே. இல்லை. ஐ ஆல்வேஸ் லவ் டு டெக்கரேட் மை ரூம். நோ, டிஸ்அக்ரி. I like to learn law, become an expert in it. லா பற்றி. ஸோ லா கெரியர் போகிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் முக்கியம். ஸோ நம்ம டிஸ்அக்ரி கொடுக்குறோம். ஐ வுட் லைக் டு பிகம் அ சயின்டிஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர். டிஸ்அக்ரி. இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து நம்ம ஒரு 50% வந்திருக்கோம். ஸோ வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் முடிக்கும் போதே உங்களோட கெரியர் பேசிக்கல்லி நீங்கள் எந்த ஃபீல்டில் போகணுன்னு முடிவாயிரும். இருந்தாலும் அடுத்து இன்னும் 2 டெஸ்ட்லாம் இருக்குது. அது என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ பார்ப்போம். ஐ வுட் லைக் டு learn and explore about outer space, other galaxy, planet and stars. No, disagree. I want to become an auditor. Illa. I always plan my budget for next month and spend money as per allocated budget. Idu pananum nanchite irukom ana panna mudiyadilla. So disagree da. I want to become a professional photographer. Disagree. I would like to know more about mutual fund. Illa, இந்த மாதிரியான இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சப்ஜெக்ட்ஸ் லைக் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி ஃபேஷனேட்ஸ் மீ. இல்லை. டிஸ்அக்ரி. ஐ லைக் டு ஹாவ் கெரியர் இன் லெதர். இல்லை, டிஸ்அக்ரி. ஐ வுட் லவ் டு லேர்ன் அபவுட் பில்டிங் வித் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஓரளவுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்சர், சிவில் இதுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஆள் டிசைட் பண்ணும் போல இருக்குது கொஸ்டின் அசஸ்மெண்ட்.
I enjoy working in biology lab. Disagree. I am bold enough to argue in court and justice. So, இதெல்லாம் லாஸ் சம்பந்தமான கேள்விகள். Disagree. I like to visit, explore and learn in depth about ancient civilization in Indus Valley, Keela D site. டெப்த்தாக படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ டிஸ்அக்ரி. ஐ வுட் லவ் டு பிகம் அ லேப் டெக்னீஷியன். டிஸ்அக்ரி. ஐ நோ வாட் இஸ் ஜிஎம் டயட், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். ஓகே ஓகே. நோ 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 நோ. டிஸ்அக்ரி. ஐ லைக் டு ரிசர்ச் அண்ட் ரைட் எஸ்ஏ ஃபார் காம்படிஷன். டிஸ்அக்ரி. ஐ வுட் லவ் டு ஒர்க் அஸ் அன் எக்கனாமிக் அட்வைசர். டிஸ்அக்ரி. I perform well in sport rather than my studies. நமக்கு ரெண்டுமே ஆவரேஜ் தான். டிஸ்அக்ரியே கொடுப்போம். I would love to visit ancient temple and learn in depth about their design structure. Disagree. I like fixing or repairing broken electronic item. Disagree. I like to create animate movies like Frozen. Professional animator. இல்லை, அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. I speak in front of large audience with full confidence and motivate them. மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை யாரையும். ஸோ பெருசாக நம்மளும் யார் பேசி கேட்டு மோட்டிவேட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கனால. ஸோ எனக்கு டிஸ்அக்ரி தான் அந்த விஷயத்தில். ஐ லவ் டு சால்வ் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ். டிஸ்அக்ரி. I like to become a pilot or ship captain. இந்த ஐடியா சின்ன வயசில் இருந்துருக்கு பைலட்லாம். இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அந்த லீக்ல இல்லை. ஸோ டிஸ்அக்ரி. ஐ வுட் லவ் டு எக்ஸ்ப்ளோர் அதர் ஃபீல்ட்ஸ் ஆஃப் மெடிசன் லைக் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி. நோ. டிஸ்அக்ரி. ஐ லைக் டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆஃபர்ட் பை பேங்க் ஒர்க்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் இட். இல்லை இல்லை. I would love to know and work on structure of a government law. இல்லை. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பிகம் அ ஷேர் மார்க்கெட் ப்ரொஃபஷனல். இல்லை. டிஸ்அக்ரி. ஐ லைக் த ஜாப் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹேக் அண்ட் லவ் வுட் லைக் டு. இந்த இது வந்து பிடிக்கும். அக்ரின்னே கொடுப்போம். ஐ லவ் டு ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம் கிரியேட்டிங் ஆர்ட் லைக். இல்லை 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 இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் மெடிசன் அதர் ஃபீல்ட் லைக் ஜென்டிசென்னா. இல்லை இல்லை. இதெல்லாம் வந்து நம்மளுடைய மெடிசன் ஃபீல்டில் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ டிஸ்அக்ரி. ஐ வாண்ட் டு லேர்ன் ஸ்கெச்சிங். இது அகைன் வந்து இந்த டிசைனிங் ஃபீல்ட். ஐ ஹாவ் அ ப்ளீஸிங் நேச்சர் அண்ட் கன்வின்ஸ் அதர் பீப்புள் ஈஸிலி. ப்ளீஸிங் நேச்சர். டிஸ்அக்ரி. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி அன் ஆர்கிட். டிஸ்அக்ரி. I love biology and I always want to become a doctor in future. Illa. Disagree. I can organize or manage event like parties, carnival. Okay. Agree. Idana nama school la sila event la organize pannirukongaradha vechi abbi solran school college la. I like gardening and I have plans for gardening. Pidikum ana adukana vaipu illa. So agree e kudukalam. I like dhaan ketirukanga. I want to involve in design. Illa. Disagree. நான் எல்லா கொஸ்டினும் ரொம்ப டீட்டெயிலாக ரீட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வீடியோ பார்க்குறவங்க போர் ஆகிடும். ஏன்னா ஸ்க்ரீன்லே பார்க்குறாங்க. இவன் என்னோட எல்லா கொஸ்டினும் உட்காந்து ரீட் பண்ணுறான். ஸோ டக்கு டக்குன்னு ஷார்ட் ஷார்ட்டாக ரீட் பண்ணுறேன். ஸோ கேட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. எலக்ட் டிசைனிங். ஐ வாண்ட் டு அர்பன் பிளானிங். டிஸ்அக்ரி. ஐ வாண்ட் மை கரியர் பொலிட்டிக்கல் சயின்ஸ். டிஸ்அக்ரி. ஐ ஹாவ் அன் கரியர் ஆன் இன்டர்நெட் லாட் ஆஃப் பீப்புள் ஆன் யூ. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு வேலை தான் வேணும். அக்ரி. டிஃபென்ஸ் சேஃப்கார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. இல்லை இல்லை இல்லை. வேணாம் வேணாம். ஐ கேன் டாக் கஸ்டமர் செல் ப்ராடக்ட் டு தெம் கான்ஃபிடென்ட்லி. ஓகே. அக்ரி. ஐ லவ் டு பிகம் அ ஸ்போர்ட் மேன். டிஸ்அக்ரி. ஐ லவ் டு லேர்ன் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சு இனி வர காலங்களில் பெருசாக அது ஒரு ஆக்சுவலாக பூம் ஆகிற ஃபீல்டு தான் கண்டிப்பாக. அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்கிறதும் கிடையாது. அது கண்டிப்பாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ வாண்ட் டு பிகம் அ ஜட்ஜ் அண்ட் கிவ் ஜஸ்டிஸ் டு பீப்புள்.
disagree. I love to perform music, dance in stage around by more people. Disagree. I love numbers, graphs and mathematical formulas. Disagree. I discuss about my future goals always with my friend frequently. ரொம்ப ரேராக டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு, ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது இல்லை, அதனால் டிஸ்அக்ரியை கொடுக்கலாம். ஐ கேன் ஈஸிலி மேக் பீப்புள் டு லிசன் வாட் ஐ சே அண்ட் கெட் ஜாப் ஃப்ரம் நன். ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய ஈவெண்ட்னால் இதை கண்டிப்பாக நம்ம பண்ணால் தான் பண்ண முடியும், ஸோ அக்ரி கொடுக்குறேன். ஐ லவ் டு டேக் அ ஜாப் அஸ் நியூஸ் ஆங்கர் விஜே. வீடியோ பண்ணுறோம் ஆனால் விஜே அந்தளவுக்குலாம் ஆசை இல்லை, ஸோ டிஸ்அக்ரி. ஐ லைக் டு டைரக்ட் அ ஷார்ட் ஃபிலிம், கெட் மூவி மீடியா ஃபீல்டு, இந்த ஒரு ஆசை இருக்குது, ஸோ அக்ரி. ஐ வாண்ட் டு பிகம் அ ப்ரொஃபஷ்னல் டிசைனர், இல்லை டிஸ்அக்ரி. ஐ லவ் டு ஹாவ் அ கெரியர் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிஸ்அக்ரி. ஐ ரீட் நியூஸ் பேப்பர் ரெகுலர்லி, புக்ஸ் இல்லை ஆனால் நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் படிப்பேன், ஸோ அக்ரியே கொடுக்கலாம். ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு லேர்ன் மோர் தேன் டூ லாங்குவேஜஸ், ஆமாம் இந்த இது இருந்திருக்கு ஆனால் நம்ம இதுவரையும் பண்ணல, ஸோ அக்ரியே கொடுப்போம். ஐ வுட் லைக் டு ரன் அ பிக் ஃபார்ம் வித் டொமஸ்டிக் அனிமல்ஸ், இல்லை டிஸ்அக்ரி. ஐ லைக் டு ரிப்பேர் மை பைசைக்கிள் கார், வாண்ட் டு லேர்ன், இல்லை டிஸ்அக்ரி. ஐ வாண்ட் டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் செல் திங்ஸ் ஆன்லைன். நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லிட்டேன், எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுற ஐடியா இருக்குது, ஸோ இந்த கேள்வி எனக்கான கேள்வி, ஸோ அக்ரி. ஐ வுட் லவ் டு பிலீவ் இன் நம்பர்ஸ், ப்ரூவன் டேட்டா ராதர் ஸ்டேட்மெண்ட் பிலீவிங் சம்மோன்ஸ். இந்த மாதிரியான டீட்டெயில், அவரோட டேட்டா பேஸ்டு டீட்டெயில் தான் நான் எப்பயுமே போவேன், ஸோ அக்ரி. ஐ நெகோசியேட் டு பை சம்திங் ஒர் லோவர் ப்ரைஸ் வென் ஐ வென்ட் ஷாப்பிங். எப்பயுமே நம்மளோட பழக்கம் தான், மோஸ்ட்லி பேரம் பேசுவோம் முடிஞ்ச இடத்துலலாம். ஐ கேன் ஃபிக்ஸ் த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இஷ்யூ இன் மை கம்ப்யூட்டர் லேப்டாப், கண்டிப்பாக. ஸோ நானே பிசி பில்ட்லாம் பண்ணியிருக்கேன், ஸோ அக்ரி. ஐ வுட் லைக் டு ஒர்க் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இன் ஆஃபீஸ், ஓகே அக்ரி. இதெல்லாம் அம்மாக்கான கேள்வி, அக்ரி. ஐ வுட் லைக் டு மானிட்டர் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெவலப் ஃபோர்காஸ்ட், இல்லை. I would like to learn how robot works, redesign from nilla indha mari robotics sambandhama perusa interest illa, disagree. I would like to develop mobile app websites, so nama digital marketing na idala kandipa panni dhaan aganum, part of it, so agree. I always want to create an animation that comes like movie, okay illa. I want to be farming and I would நாட் யூஸ் எனி கெமிக்கல், இல்லை. இந்த ஃபார்மிங் இந்த அக்ரிகல்ச்சர் அந்த சைடு நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால டிஸ்அக்ரியை கொடுக்குறேன் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு. ஐ லைக் டு ஹாவ் மை கரியர் இன், இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது, ஐ மீன் இது மாதிரி தான் நம்ம ப்ரொசீட் ஆகிட்டுருக்கோம், ஸோ அக்ரி. ஐ லைக் டு லேர்ன் அபவுட் ப்ராஃபிட் லாஸ் பேலன்ஸ் ஷீட், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபினான்ஸ் இந்த கேள்வி, ஸோ டிஸ்அக்ரி. ஐ கேன் கன்வின்ஸ் பீப்புள் ஈஸிலி வென் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி, எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி. கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, ஸோ அக்ரி. ஐ லவ் டு ட்ராவல் அண்ட் வாண்ட் டு ஹாவ் அ ஜாப் தட் ரெக்வயர்ஸ் எ லாட் ஆஃப் ட்ராவல் அரவுண்ட் வேர்ல்டு, இந்த மாதிரியான ஒரு வேலை இருந்தால் நல்லா தானே இருக்கும், ஸோ அக்ரி. லைக் டு பி தேர் வித் சிக் பீப்புள், இல்லை இல்லை இல்லை. டேக் கேர் ஆஃப் தம், இல்லை. இது சம்திங் லைக் நர்சிங்க்கான கேள்விமா இருக்கு. ஐ வாண்ட் டு ஒர்க் அஸ் ஏர்க்ராஃப்ட் கேபின் க்ரூ, இதெல்லாம் ஏரோநாட்டிக்கல் அந்த கேபின் க்ரூ அவங்க, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, ஓகே. இப்போது நமக்கு வந்து லாவில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டிஃபென்ஸ் சர்வீஸில் இவ்வளோ இருக்குது, ஸ்போர்ட்ஸில் சுத்தமாக இல்லைன்ட்டாங்க, ஏவியேஷன் அண்ட் மெர்ச்சன்ட் நேவியில் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சமாக. இன்ஜினியரிங்லாம் அவுட்டு, சயின்ஸ் அவுட்டு, பேங்கிங் ஃபினான்ஸ் அவுட்டு, நம்ம ஹியூமனிட்டி லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் ஓகே, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் இருக்குது, நியூட்ரிஷன் ஃபிட்னஸ், எக்கனாமிக் காமர்ஸ், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், ஃபேஷன், ஸோ அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் தான் ஒரு தூக்கு தூக்கியிருக்கு. அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், கவர்மெண்ட்,
மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டாலிட்டி ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறமா மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. சேல்ஸ், ஸோ இந்த சேல்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் உள்ளே எங்கே இருக்குது அப்படிங்கிறது பெருசாக எனக்கு எனக்கு புரியலை. ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியான இடத்துல வச்சு இது ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே ஏறி இருக்குது. அலீடு மெடிசன்ஸ் எப்படி ஏறிச்சு தெரில. ஓகே ஃபைன் ஃபைன், இதெல்லாம் கம்மியாக இருக்க ரேட்டிங்லாம் நீங்கள் ஓரளவுக்கு எடுத்துக்க தேவையில்ல. ஓரளவுக்கு இந்த இது மேனேஜ்மெண்ட் அப்புறம் வந்து அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். இன்னும் நமக்கு டெஸ்ட் பேலன்ஸ் இருக்குது. கண்டினியூ டு மை நெக்ஸ்ட் டெஸ்ட் கிளிக் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ்லேயே போவோம். அந்த டெஸ்ட்டும் ஸ்டார்ட். இது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி டேஷ்போர்டில் ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன். ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுக்குறேன். பர்சனாலிட்டி டெஸ்ட், இது வந்து நம்ம பர்சனாலிட்டியை கணிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஓகே ஸ்டார்ட் கொடுப்போம். இங்கிலீஷ் ஸ்டார்ட். When you are alone at home, you would invite friends and watch TV. Stay alone and watch TV. Stay alone and watch TV தான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வீட்டில் டிவி பார்க்குற அளவுக்கு இருக்கீங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் பார்க்குறாங்க. Which job will you choose from below? TV anchor, writer. Writer, TV anchor. Writer is good. You love to learn in classroom with friends, a private place with no one around. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம படித்ததாக சரித்திரமே இல்லை. ஏ ப்ரைவேட் பிளேஸ் வித் நோ ஒன் அரவுண்ட். யூ ப்ரிஃபர் டு ரீட் அ நான் ஃபிக்ஷனல் தான் மோஸ்ட்லி ரீட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். யூ வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு லிவ் இன் ப்ரெசன்ட், திங்க் அபவுட் ஃபியூச்சர். லிவ் இன் ப்ரெசன்ட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இஃப் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜாயின் இன் அ காம்படிஷன், ஃபர்ஸ்ட்லி யூ வுட் ப்ரிஃபர் to prepare for next day. Do you believe in luck? No. லக்கு வந்து உழைத்தா தான் கிடைக்கும். நம்ம உழைப்போம். Do you tend to choose quickly or carefully? Carefully. You tend to remember what type of event that happened before. Happy event, sad event. ஹாப்பி ஈவெண்ட் டெஃபினெட்லி. சேட் ஈவெண்ட்லாம் மறந்துட்டு போயிட்டே இருக்கணும். இன் யுவர் ஸ்கூல் ஆனுவல் டே யூ வுட் லைக் டு பார்ட்டிசிபேட் இன் ஆர்கனைசிங் ஈவெண்ட். இமேஜின் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் பிளான்ட் ஃபார் அ பிக்னிக். யூ வுட் பிளான் த பிக்னிக் ஸ்கெட்யூல் பை யூசிங் இன்டர்நெட், செக் ரிலவெண்ட் ஸ்டாக்கிங் ஹூ வென் த பிஃபோர். இன்டர்நெட் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி அந்த இடங்களுக்கு, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இமேஜின் யுவர் டீச்சர் கிவ்ஸ் யூ 50 மேக்ஸ் ப்ராப்ளம் டு சால்வ் இன் அ டே, வைல் யூ ஆர் கேபபிள் ஆஃப் ஃபினிஷிங் 30 ப்ராப்ளம்ஸ் அ டே. யூ வுட் அக்செப்டிங் த சேலஞ்ச் அண்ட் ஃபினிஷிங் இட் இன் கிவன் டைம், ஆஸ்க் ஃபார் மோர் டைம் டு கம்ப்ளீட் த டாஸ்க். மேக்ஸே கஷ்டம்தான் நமக்கு. ஸோ கொடுத்த டைமில் முடித்ததே இல்லை. இன் அ பார்ட்டி ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு இன்ட்ராக்ட் வித் அதர்ஸ். Imagine you would like to buy a computer, you would prefer to go by research on my own. Consider you have asked help from your friends for completing the diagram in your record notebook and submit it next day in classroom. What will you do? Cross check your record book whether your friends has completed. ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் சப்மிட். கிராஸ் செக்லாம் பண்ணி நமக்கே தெரியாத விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி நேரத்தில்? ஸோ கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட். வென் யூ ஹாவ் டவுட் இன் யுவர் கிளாஸ் யூ வுட் கிளாரிஃபை இட் வித் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் ஆஸ்க் யுவர் டீச்சர். ரெண்டுமே நடக்கும். எதை சூஸ் பண்ணுறது? மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்ட மாதிரி ஐடியா. ஸோ clarify it with friends next to you. You take decision based on logic or value. Logic. You prefer to have a huge friend gang, loyal 2-3 friends. Loyal 2-3 friends போதும்.
You and your friend wanted to go shopping due to unavoidable conditions. Your friend informs you that he or she will be late on a couple of hours. You will cancel the day plan. You will wait for friend. Wait pani polam. You wait. You prefer your friends to discuss with you about goals and plan. Go on their own thought. You are more comfortable in group discussion and one-to-one discussion. Group discussion is fine. So group discussion select paniyaachu. Consider your family members have the habit of preserving antique furniture or item used by the elders of the family, and now one of such item is broken. What will you do? Replace with one new such item. Repair. Mostly the antique item karnala replace pandrathu oru periya kaaryam illa, adha vandu repair panni எப்படியாவது யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினப்பேன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு, விச் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ, அட்டெண்டிங் யுவர் செமஸ்டர் போர்டு எக்ஸாம், அட்டெண்டிங் யுவர். நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கே போகல, ஸோ அட்டெண்டிங் செமஸ்டர் தான் போனேன் செட்டன், அதனால் அதே கொடுத்துருவோம். யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் ஏர்லி அஸ் பாசிபிள், ஒன்லி அட் த லாஸ்ட் மோமெண்ட் கம்ஸ். அதை கிளிக் பண்ணிடுவோம். யூ டூ திங்ஸ் ஆன் your own way, in traditional way, my own way. You are in a position to correct someone's mistake by pointing out them. What will you do? Instantly point out their mistake, afraid that you will hurt their feeling. ஏன்னா நம்ம வேலையே அதான், ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணிடணும் மிஸ்டேக்கை, ஸோ இன்ஸ்டன்ட்லி பாயிண்ட் அவுட் தேர் மிஸ்டேக். ஸோ இதை வச்சு நம்ம பர்சனாலிட்டி சென்சிங் அப்படின்னு ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. அப்பா சென்சிங்னா சென்சிட்டிவா மேபி இன்ட்ரோவர்ஷன், இன்னும் இன்ட்ரோவர்ஷன் இவ்வளோ அடிச்சிருக்காங்க. ஓகே பரவாயில்ல. ஜட்ஜிங் ஸோ கம்மியாக இருக்குது, சந்தோஷம். பர்சீவிங் கொஞ்சம் கூட இருக்குது, நல்லது. ஃபீலிங் ஒரு அரைவாசிக்கு இருக்குது. ஆ ஓகே. எக்ஸ்ட்ரோவர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இன்ட்ரோவர்ஷனுக்கும் எக்ஸ்ட்ரோவர்ஷனுக்கும் இருக்க இந்த பார் வந்து என்னோட பர்சனாலிட்டிக்கு அந்தளவுக்கு ஒத்து வரல. ஓகே ஃபைன். திங்கிங் ஓகே ஓரளவுக்கு வந்திருக்கு, சந்தோஷம். கண்டினியூ மை நெக்ஸ்ட் டெஸ்ட். இப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் என்ன டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். எப்பயுமே மை டேஷ்போர்ட் கிளிக் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். மை ஸ்டார்ட் மை அசஸ்மெண்ட். இப்போது ஆப்டிடியூட். இப்போ வந்து நம்ம ஓரியன்டேஷன் முடிச்சிட்டோம், இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம், பர்சனாலிட்டி முடிச்சிட்டோம். ஆப்டிடியூட் முடித்தோடனே நம்மளுக்கான ஃபைனல் ரிப்போர்ட் வந்து விடும். ஸோ ஸ்டார்ட். English. Mick finished ahead of Paul. Paul and Brian both finished before Liam. Owen did not finish. ஐயோ இந்த ஆப்டிடியூட் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஆமாம். ஓ சில இன்டர்வியூலாம் போனால் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க, ரொம்ப யோசிப்போம், ஆனால் கடைசியில் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த செஷன் அப்படி தான் இருக்க போகுது. நான் அகைன் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னப்பா இப்படிலாம் கேட்குறீங்க எடுத்தோடனே? ஆ மூடியே வேலை பார்க்க மாட்டேங்குது. இந்த கொஸ்டனை பார்த்தோன்னே எனக்கு லைம் தான் ஆன்சர் தோணுது. ஸோ லைமே கிளிக் பண்ணுறேன். சம் ஆஃப் ஏஜ் ஆஃப் பிரதர் அண்ட் சிஸ்டர் இஸ் 20. பிரதர் ஏஜ் 4 டைம்ஸ் த சிஸ்டர் ஏஜ் தென். வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் பிரதர்? 16 அப்படின்னு தோணுது. இதுதான் கரெக்டான ஆன்சர்னு நினைக்கிறேன். ஸோ பிரதரோட ஏஜ் 16 செலக்ட் பண்ணிட்டேன். எ டிராஃபிக் லைட் அட் 3 டிஃப்ரெண்ட் ரோட் கிராசிங் சேஞ்சஸ் ஆஃப்டர் எவ்ரி 48 செகண்ட், 72 செகண்ட் அண்ட் 108 செகண்ட். இஃப் ஆல் சேஞ்சஸ் சைமன்டேனியஸ்லி அட் 8:20 ஏஎம் தென் வாட் டைம் வில் த அகைன் சேஞ்ச் சைமன்டேனியஸ்லி? ஓ மை காட், இது இன்னொரு கஷ்டமான கேள்வி. பேபி கேர்ள் சா டேஷ் இன் த மிரர் அண்ட் பிகைன் டு க்ரை. த பேபி கேர்ள் சா டேஷ் இன் த மிரர் அண்ட் பிகைன் டு க்ரை ஹெர் செல்ஃப். ஒன் சிக்ஸ் டுவெல் 1927 36 46 த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் சீரீஸ். இது சொல்லிடலாம் ஈஸியாக. இது வந்து 5, அதுக்கப்புறம் 6, 7, அதுக்கப்புறம் 8, 9,
கூட 10 வந்திருக்கு சோ அதுக்கு அடுத்து 11 தான் வரணும் சோ 57 the smallest number added to 680621 to make the sum a perfect square அதுக்கான ஆன்சர் எனக்கு கெஸ் பண்ணி ஓரளவுக்கு 3 அப்படின்னு தோணுது சரி 3 னு கொடுப்போம் 5 plus 8 is equal to 20 8 plus 3 is equal to 21 5 plus 3 is equal to 11 okay 5 plus 8 plus 3 என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோ என்னோட ஒரு அறிவை பயன்படுத்தி 25 னு நினைக்கிறேன் இதோட ஆன்சர் சோ 25 னு கொடுப்போம் lot of flights dash late today due to heavy rain lot of flights are running late the average of first 100 natural number is the average of first 100 natural number is 50.5 னு நினைக்கிறேன் ஓகே கொடுப்போம் RQPONM-IHG-FED find the missing letter ஓ ABCD ஆல்பபெட்ல இருந்து எடுத்திருக்காங்க வந்து CDE தான் கரெக்டான ஆன்சர் What is the percentage increase in the area of a rectangle if each of its sizes is increased by 20%? Okay, 14 kudupom. Therla, romba doubt a thaan irukku. A batsman makes a score of 78 runs in 70th innings and thus increase his average by 3. Find the average after 17th innings. 42 அப்படின்னு தோணுது. ஓகே கொடுப்போம். The kids thought they were dash when they saw the bull. In a danger, in danger, in the danger, danger, in danger. In the ad man out. இந்த இது பார்த்ததில் எனக்கு 41 தான் ad man out-னு தோணுது கொடுப்போம் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி பிளஸ் கியூ ஸ்லாஷ் பி மைனஸ் கியூ இஃப் பி ஸ்லாஷ் கியூ இஸ் ஈக்குவல் டு 7 கண்டிப்பாக இதுதான் ரைட் ஆன்சர் 4/3 Silpa was so dazed that she didn't realize that milk had boiled over. So confused. This was a heavy snowfall last night. It was a 0.Pointing to a girl in photograph, Ajay said, Her mother's brother is the only son of my mother's father. How's the girl's mother is related to Ajay? Sister-in-law nanagiram. Okay, kudupom. If Manson is coded as 5 and believed is coded as 7, what will be the code of negotiable? 7 நினைக்கிறேன். 7 கொடுப்போம். ஓகே. இந்த டெஸ்ட் மூலியமாக நமக்கு லாஜிக்கல் இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, அனலிட்டிக்கல் ஸ்கில் இவ்வளோ இருக்குது, வெர்பல் ஸ்கில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இதில் வந்து ஓரளவுக்கு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே, வியூ மை ரிப்போர்ட் இன் இங்கிலீஷ். ஸோ நான் இந்த வியூ மை ரிப்போர்ட் இன் இங்கிலீஷை ரிப்போர்ட்டை வியூ பண்ணுறேன். நம்ம பேரெல்லாம் போட்டு வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் ஜென்ரலாக டீட்டெயில்ஸ் தான். ஓரியன்டேஷன் என்னென்னு நம்ம இதில் பண்ண போகிறோன்னு இங்கே வருது. யுவர் ஓரியன்டேஷன் ரிப்போர்ட் இன்ஃபர்மேட்டிவ். இந்த மொதல் நம்ம ஓரியன்டேஷன் ரிப்போர்ட் எடுத்தோன்னே வந்தது இல்லையா, அந்த விஷயம். ஸோ இதுக்கப்புறமா கீழே நமக்கு அட்வர்டைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங் தான் வந்து பயங்கரமாக வந்திருக்கு. சேல்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட், மீடியா அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு 5
இல்லைனா ஒரு த்ரீயில் நீங்கள் கரியர் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் வந்திருக்கு, ஸோ சந்தோஷம். ஸோ இதுதான் என்னுடைய ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டோடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக. அப்புறம் கிராஃப்லேயும் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்திருக்கதை வச்சு. ஓகே சூப்பர். பர்சனாலிட்டி, நம்மளுடைய பர்சனாலிட்டியை பற்றி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பர்சனாலிட்டிக்கு வந்து டாம் குரூஸ் வந்து ஒத்து போகிறாராம். இது வந்து இந்த எல்எம்இஎஸ் ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா பிரேமானந்த், அவருக்கும் வந்து டாம் குரூஸ் தான் வந்திருந்தார். ஸோ சந்தோஷம், நம்மலாம் ஒரு இனம் அப்படிங்கிறதுல. ஓகே, இன்ஃபர்மேஷன் பீப்புள் அட்மினிஸ்ட்ரேஷன் க்ரியேட்டிவிட்டி, இன்ஃபர்மேஷன் 100% இருக்குது, சந்தோஷம். பீப்புள் 66. ஓகே, இந்த கம்மியாக இருக்கிறதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஸோ யுவர் டாப் 5 கரியர் ரெக்கமெண்டேஷன் பார்ப்போம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அட்வர்டைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங், சேல்ஸ், அதான் அந்த மேலே காமிச்சு இந்த கிராஃப்லேருந்தே தான் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி, மேனேஜ்மெண்ட், மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சூப்பர். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் ஃபைனலாக மை டேஷ்போர்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிப்போர்ட்டை நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பார்த்துக்கலாம், ஓப்பன் பண்ணி. அதுக்கப்புறமா இவங்க இன்னும் கீழே வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட், கரியர் லைப்ரரி, அதுக்கப்புறமா கரியர் அசஸ்மெண்ட், மாஸ்டர் கிளாஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்த மை செஷன், இதுதான் வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ரா காஸ்ட் அந்த பிளானில் வர்றது. ஸோ கரியர் லைப்ரரிக்குள்ள சும்மா போய் பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து நமக்கான கரியர் வந்தோடனே நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கரியரில் போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிற மாதிரியான சில எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் என்னென்ன இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, எங்கெங்கெல்லாம் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள்லாம் இந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இனி காலேஜ் சேராத ஆள்கள், மற்றபடி மீதி ஆட்களுக்கு இது பெருசாக உதவாது, இருந்தாலும் ஓகே ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தானே. மை கரியர் வெப்சைட்டில் என்னோட கரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு எந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு. நான் வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய ஸ்டடீஸை முடிச்சிட்டேன். ஸோ இனிமேல் வந்து ஒர்க்கு அந்த மாதிரி தான் போகுது. ஆனாலுமே எனக்கே வந்து ரொம்ப நம்ம இதுவரையும் நம்ம படித்ததெல்லாம் வந்து ஆப்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம்னே சொல்லலாம். ஓகே, இப்போ எனக்கு என்னென்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்லாம் வந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து அட்வர்டைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் சேல்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட், அப்புறமா ஃபைனலாக 5th ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் வந்திருக்கு. இப்போ இந்த 5 ரெக்கமெண்டேஷனையும் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து 12th படித்த குரூப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்திருக்கு. அப்புறம் நான் வந்து யூஜி படித்தது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன், ஸோ மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் வந்திருக்கு. என்னோட பிஜி வந்து எம்பிஏ இன் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட், ஸோ மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா சேல்ஸ், எம்பிஏனாலே சேல்ஸ் அந்த கன்வர்ஷன் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா அட்வர்டைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங் வந்துருச்சு. ஸோ நான் வந்து இந்த யூஜி பிஜி 11th 12th இந்த மொத்த இந்த குரூப்லாம் படித்ததுக்கான ஒரு வேல்யூவாக இந்த அசஸ்மெண்ட் எடுத்து முடித்தோடனே எனக்கு வந்து கரெக்டாக ஆப்டாக வந்திருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஸோ நான் எங்கேயுமே டிவியேட் ஆகலை, என்னோடய இன்ட்ரெஸ்ட்லேருந்து விலகி போகல. அது மாதிரியான கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எதுவுமே நான் எடுத்ததும் இல்லை, ஆனாலுமே வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஆப்டாக வந்திருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது, உங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஃபேமிலி சைட்லேருந்து ப்ரெஷர்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கரியர் அசஸ்மெண்ட்லாம் எடுத்து உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் வந்து காட்டி வாருங்கள் இது மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணலாம். அதுக்காகவே வந்து இந்த கோர்ஸ் வந்து 99 ரூபீஸ்க்கு மேபி ஆஃப்டர் 9th August அவைலபிளாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைனாலுமே ஒரு 500க்கு இது கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான கோர்ஸ் தான். இது எல்எம்இஎஸ் சைட்லேருந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்பான்சர்ஷிப் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தரலை. ஸோ அதை மாதிரி நான் பேசுகிறேன் நீங்கள் நினச்சிடாதீங்க. என்னோடய ஹார்ட்ஃபெல்ட் ஒரு வேர்ட்ஸை தான் வந்து இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, எல்எம்இஎஸ் சைட்லேருந்து இந்த 99 பிளானை முடிஞ்சளவுக்கு வேறு யாராவது ஒரு ஸ்பான்சர்ஷிப்பை பிடிச்சோ இல்லை சாய்ராம் இன்ஸ்டிடியூஷனை வச்சோ ரன் பண்ணுங்கள். பிக் மை கரியர் வெப்சைட் வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயும் இருக்கிறத வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்குறேன். ரொம்ப வந்து இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்து இந்த தமிழை சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நீங்களுமே இங்கிலீஷில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதான் என்னோடய சஜஷன். ஏன்னா நான் முன்னாடி சொன்னது மாதிரியே நான் வந்து நீங்கள் இங்கிலீஷ் திணிக்கிறேன்னா தயவுசெய்து நினச்சிடாதீங்க. நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன்,
இங்கிலீஷ் தான் வந்து உங்களோட ஒர்க் கல்ச்சர்லேயோ சரி உங்களோட ஹையர் எஜுகேஷன்லேயோ ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறது உண்மை உண்மை உண்மை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இது மாதிரியான விளாக்ஸ் அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் வந்து இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மிக்க மிக்க நன்றி இந்த வீடியோவை முழுசாக பார்த்த நண்பர்களுக்கும். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இது மாதிரி வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.